மதுரையில் RSS நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கீரைத்துறை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த RSS அமைப்பின் நிர்வாகி MH கிருஷ்ணன் வீட்டில் நேற்று முன்தினம் மர்மண கும்பல் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடியது. இந்த சம்பவம் தொடர்பாக கீரைத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 6 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பட்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த உசேன் மற்றும் மேல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சம்சுதீன் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோல் கடந்த 22ஆம் தேதி கோரிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற என்ஐஏ சோதனையின் போது உளவு பிரிவு காவலர் துரைமுருகன் மர்ம நபரால் தாக்கப்பட்டார். இந்த வழக்கில் மேலூரைச் சேர்ந்த ஷேக் அலாவுதீன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.